வெல்கம் டு விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆரி ஒர்க் நீங்க இப்பதான் புதுசா கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரி ஸ்டாண்ட் வாங்கணும்னு ஐடியால இருப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த ஆரி ஸ்டாண்ட் கடையில கிடைக்கிறத விட சூப்பரான ஆரி ஸ்டாண்ட். சோ இதோட இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு இந்த ஆரி ஸ்டாண்ட் வேணும்னாலும் இல்ல என்கொயரி பண்ணணும்னாலும் கீழே தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஆரி ஸ்டாண்ட் வாங்கியிருக்காங்க. சோ மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ் வந்து போடுறப்ப தப்பு தப்பா போடுவாங்க. ஸோ அதை வந்து அழிச்சு அழிச்சு போடுறப்ப பாத்தீங்கன்னா பேப்பர்ல அழகாவே இருக்காது. ஸோ அதுக்குமே ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ அந்த டெக்னிக் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. பேப்பர்ல அடியில வந்து நான் வந்து ஹேண்ட் வந்து டிசைன் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல வந்து ஓஹெச்பி ஷீட் வச்சிருக்கேன். ஓஹெச்பி ஷீட் மேல நம்ம வந்து மெஹந்தி பிராக்டிஸ் பண்றப்ப இப்ப இன்கேஸ் நம்ம தப்பா போட்டாலுமே அழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா இந்த மாதிரி மேல வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த மாதிரி போடுறேன் பாருங்க. இப்ப தப்பா போட்டுட்டேன் அப்படின்றப்ப நம்ம வந்து நார்மலா பேப்பர்ல போட்டு நம்ம அதை வந்து தொடச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மெஹந்தியோட கலர் வந்து கண்டிப்பாக பேப்பரில் பிடிச்சிடும். பட் ஆனால் ஓஹெச்பி ஷீட்டில் போடுறப்ப இந்த மாதிரி தொடச்சாலும் அது வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து மெஹந்தி ரொம்ப வெல் ட்ரைண்டாக இருக்கணும்லாம் தேவையே இல்லை. நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இந்த டிசைன் சூப்பராக போடலாம். இந்த மாதிரி ஈவனா டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஈவன் டிஸ்டன்ஸ் பிளஸ் ஈவன் சைஸ்ல இருக்க மாதிரி ஈவனா டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்து பேசிக் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பாக்கலன்னா போய் பாருங்க. அதுல வந்து ஒவ்வொருத்துக்குமே எப்படி சின்னதா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்து பண்ண வச்சிருப்பேன். ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கீழையும் இந்த பக்கம் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நம்ம வந்து பண்ண போறோம். சாரி, செமி சர்க்கிள்ல. இப்ப பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துட்டு சென்டர்ல இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி வச்சு இழுத்தோம் அப்படின்னா ஒரு பெட்டல் ஷேப் கிடைக்கும். கவனமா பாருங்க, சென்டர்ல வச்சு இழுக்கணும். எண்ட்ல வச்சு இழுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து பெட்டல் ஷேப் வந்து கரெக்டாவே கிடைக்காது. கரெக்டா அந்த டாட்டோட சென்டர்ல இருந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகான ஷேப் கிடைக்கும். இப்ப ஒரு டபுள் லைன் போடுற மாதிரி போட போறேன். இப்ப நல்லா லைனை வந்து டார்க்கன் பண்ணிருக்கேன். மறுபடியும் அதுக்கு பக்கத்திலே பேரலா இன்னொரு லைன் போடுறேன். அதே மாதிரி அந்த செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா, சோ அதுலயுமே இதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். இதுல சின்ன சின்ன வளைவுகள் இருக்க மாதிரி குட்டியா போட போறோம். அதே மாதிரி நம்ம ஃபிங்கர்ல வர டிசைன்ஸ்லயுமே வந்து வளைவளைவா போட்டுக்கலாம். நான் மேல வந்து போடல, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபிங்கர் வந்து எண்ட் ஆகுது அப்படின்றதுனால போடல, பாம்ல போடுறேன். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு இழுத்து விடுற டெக்னிக் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா வரும். ப்ரெஸ் பண்ணி ஒரே இடத்துல ப்ரெஸ் பண்ணி லைட்டா ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து அழகா வரும். இதுக்கான பேசிக் ப்ராக்டிஸ் கூட என்னோட சேனல்ல இருக்கு. ஸோ பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இந்த செமி சர்க்கிள்லையும் போட்டுக்கலாம்.
அந்த பெட்டல்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அது மேலே குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கிறேன். டாட்ஸ் வைக்கிறது வந்து ஒரே இடத்துல வச்சு அழுத்தக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்து அதை வந்து ஷேக் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா தான் அந்த டாட்ஸ் வந்து ஈவனாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியான டிசைன், இது வந்து கஷ்டமே கிடையாது. ஸோ புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த டிசைன் வந்து சிம்பிளாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதில் ஒரு நம்ம இன்னைக்கு பார்த்ததில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஓஹெச்பி ஷீட்டில் போடுறப்ப இந்த மாதிரி நம்ம தப்பாக போட்டாலும் நம்ம வந்து அதை வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பேப்பரில் தான் பண்ணுவோன்றப்ப இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக அழகாகவும் வரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.